வணக்கம், வெல்கம் டு தனலக்ஷ்மி மனோகரன் என்டர்டெய்னர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிழங்கு வடை. மரவள்ளி கிழங்கில் ரொம்ப சூப்பரான வடை, வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணிக்கலாம், மதியம் பொரியலுக்கு பதிலாகவும் சாப்பாடு கிடச்சி கூட நம்ம செஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சுலபமானது, ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி. இது எப்படி செய்யறது இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம். குச்சிக்கிழங்கு வடைக்கு ஃபஸ்ட்டு குச்சிக்கிழங்கு வந்து இந்த மாதிரி நம்ம துருவலாக துருவி வச்சுக்கணும். பச்சை கிழங்கு தான் துருவிக்கணும், வேக வைக்கக்கூடாது. இப்போ 1 கிலோ கிழங்குக்கு 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக அறுத்து வச்சு கலந்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நக்கி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க வரமிளகாய மிக்சியில் இப்படி பொடியாக அரைச்சிக்கோங்க. மிளகாய் தூள் போட வேண்டாம், வர மிளகாய் நல்லா பொடியாக அரைச்சிக்கிட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி கருவேப்பிலை இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம். இப்போ கடலை மாவு வந்து நம்ம நல்லா பெனஞ்சு விட்டு வடை தட்டுற கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம கடலை மாவு போட்டு இது பெனஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வடைக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிடிக்க வருதுன்னு, உருண்டை பிடிக்க வர்ற அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இன்னும் கூட ஏற்கனவே 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன், இன்னும் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் பெனைய பெனையவே கிழங்கு நல்லா தண்ணி விடும். தண்ணி விட்டு இப்படி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு, உருண்டை பிடிச்சா நிற்கிற அளவுக்கு வரணும். அப்படிலாம் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், லைட்டாக தெளிச்சு விட்டுக்கோங்க. நல்லா கிழங்கை நல்லா அப்படி அழுத்தி பனையணும். அப்போ தான் நல்லா இந்த கிழங்குல இருக்க தண்ணி இந்த கடலை மாவுலாம் நல்லா சேரும். சேர்ந்துட்டு எப்படி உருண்டை பிடிச்சா நிற்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. செஞ்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். உப்பு காரம் போதுமான்னு பார்த்துட்டு நல்லா பெனஞ்சிட்டு பாருங்க. வடையாக தட்டி நிற்கிற அளவுக்கு பிணைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த வடைகளை வந்து இப்படி உருண்டையாக நிற்கிது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு வடையாக தட்டி தட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கணும். வடை அப்படியே நிற்கிது பாருங்க. நீங்கள் எல்லா உருண்டைகளும் முதல்ல தட்டில் உருண்டை பண்ணிட்டு கூட வடை தட்டி தட்டி போடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்து விடுங்க. இப்போ பாருங்கள் பாதி அளவுக்கு வெந்துருச்சு நம்மளுடைய வடை. இந்த இது பாருங்கள் ஓரளவுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உள்ளேயும் நல்லா வேகும். நீங்கள் எத்தனையோ வெரைட்டி வடை சாப்பிட்ருப்பீங்க, இருந்தாலும் இந்த கிழங்கு வடையோட டேஸ்ட்டு ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற எல்லா வடையை விட டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இது மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் ஸ்டாப்பாக சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு இதனோடய டேஸ்ட் நம்மளை கட்டி போட்டுரும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஈஸியான வேலை. இப்போ இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம். குச்சி கிழங்குல எவ்வளவோ சத்துக்கள் இருக்குது, ஆனால் நம்ம குழந்தைங்களாம் அதை சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வடையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. மதியம் நீங்கள் பொரியலுக்கு பதிலாக கூட செஞ்சுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதே மாதிரி எல்லா வடைகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது சூப்பரான குச்சிக்கிழங்கு வடை தயாராகிடுச்சு. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.